வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட 14வது படமா எடுக்கப்பட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அண்ட் மார்வல் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல ஸ்டீஃபன் அவரோட கை விரல்களை சரி பண்ண காத்மோடுன்ற இடத்துல உள்ள காமர்தாஜ் என்ற இடத்துல ஏசியன் ஒன்ன மீட் பண்றாரு. முதல்ல ஸ்ட்ரேஞ்ச் காமர்தாஜ்ல இருந்து வெள்ள அனுப்பப்பட்டாலும் அப்புறம் மோடோவால அங்க ஸ்ட்ரேஞ்ச் அவரோட ட்ரெய்னிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. இதான் போன பார்ட்ல நடந்துச்சு. சரி வாங்க, இப்ப நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்டீஃபன் புது லைப்ரேரியன் வாங்க மீட் பண்றாரு. ஸ்டீஃபன் பல புக்ஸ் வேகமா படிச்சிட்டாரு, அதனால மாஸ்டர்ஸோட செக்ஷனுக்கு வாங் ஸ்டீஃபனை கூப்பிட்டு போய் காட்டுறாரு. சில புக்ஸ் கொடுத்து அதை படிக்கவும் சொல்றாரு. ஸ்டீஃபன் அங்க ஏசியன் ஒன்னோட புக் கலெக்ஷனை பாக்குறாரு. அங்க உள்ள எந்த புக்கை யாரு வேணாலும் படிக்கலாம், ஆனா சில பிராக்டிசஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஏசியன் ஒன்னோட புக்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே ரொம்ப கஷ்டம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே அதிக டேலண்ட்ஸ் இருக்கணும். ஸ்டீஃபன் அங்க உள்ள ஒரு புக்ல ஒரு பேஜ் இல்லாததை பாக்குறாரு, அதான் புக் ஆஃப் கேலிஸ்ட்ரோ, அதுல உள்ள பேஜ தான் கசிலியஸ் திருடிட்டான். வாங் அங்க உள்ள புக்ஸை யாரையுமே திருட விட மாட்டேன் ஸ்டீஃபனை வார்ன் பண்றாரு. அப்புறம் சில புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டீஃபன் கிளம்புறாரு. கசிலியஸ் ஜியோலாட்ஸோட சேர்ந்து அந்த பேஜ்ல உள்ள ரிச்சுவலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்பெல்ல சொல்லி டார்க்னஸோட பவரை அடையிறாங்க. கசிலியஸ் டொர்மா மூவ பாக்குறாரு. அப்புறம் கசிலியஸ் ரியல் வேர்ல்ட்லயே எல்லாத்தையும் ஆல்டர் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுறாரு. அடுத்து ஸ்டீஃபன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு, ஆனா எனர்ஜி அவரால் அப்சர்வ் பண்ண முடியல. மிஸ்டிக் ஆர்ட்ஸ் கத்துக்க ஸ்லிங் ரிங் முக்கியமானது. அந்த ஸ்லிங் ரிங் மூலமா மல்டிவர்ஸ் முழுக்க ஃபோக்கஸ் பண்ண டிராவல் பண்ண முடியும். மாஸ்டர்ஸ் போக வேண்டிய இடத்தை நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு போர்ட்டலை ஓபன் பண்ணணும், அவ்வளவுதான். அது ஸ்டீஃபனால முடியல. அப்ப ஏசியன் ஒன் அங்க வராங்க. ஸ்டீஃபன் அவரோட விரல்களால தான் அவரால் எதையுமே பண்ண முடியல நினைக்கிறாரு. அப்ப மாஸ்டர் ஹமீர் கையே இல்லாம எனர்ஜியை ஹார்னஸ் பண்றதை ஸ்டீஃபன் பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஏசியன் ஒன் உன்னோட ஈகோவை குறைச்சி உண்மையா மேஜிக்ட சரண்டர் ஆகி ஒன்னாலையும் முடியும்னு சொல்லி ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணி மவுண்ட் எவரெஸ்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இங்க 2 நிமிஷம் இருந்தா இறந்துடுவேன், நீயே திருப்பி வான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மோடோ ஏசியன் ஒன்லாம் ஸ்டீஃபனுக்காக வெயிட் பண்றாங்க. ஸ்டீஃபன் ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. அப்புறம் கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரை பண்ணி அங்கிருந்து போர்ட்டலை ஓபன் பண்ணி இங்க வந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் முடியெல்லாம் கட் பண்ணி ஷேவ் பண்ணிக்கிறாரு. அடுத்து ஸ்டீஃபன் லைப்ரரிக்கு போய் வாங்க மீட் பண்ணி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் புக்கை கேட்கிறாரு, ஆனா வாங்க அந்த புக்கை கொடுக்கல. அதனால ஸ்டீஃபன் அவரே போர்ட்டலை ஓபன் பண்ணி அவருக்கு தேவையான புக்ஸை எடுத்துக்கிறாரு. ஸ்ட்ரேஞ்ச் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்லேயே அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. அடுத்து ஏசியன் ஒன் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட, நீ எல்லாத்தையுமே வேகமா கத்துக்கிற, உன்னோட ஸ்பெல்ஸ் எல்லாம் கத்துக்க சேஃபான பிளேஸ் வேணும்னு சொல்லி மிரர் டைமென்ஷனுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. மிரர் டைமென்ஷன்ல நடக்கிற எதுவுமே ரியல் வேர்ல்ட அஃபெக்ட் பண்ணாது. மிரர் டைமென்ஷனை தேவைக்கு ஏத்த மாதிரி பல விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஏசியன் ஒன்க்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. மாஸ்டர் மோடோலாம் ஏசியன் ஒன்ன முழுசா நம்புறாரு. மோடோ அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் ரெண்டு பேருமே நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க. கசிலியஸ் அவனுக்கு நெருக்கமான எல்லாரையுமே இழந்ததாலதான் இங்க வந்தான். கசிலியஸ் ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட், ஆனா ஏசியன் ஒன்னோட வழிகள் அவனுக்கு பிடிக்கல, அதனால தனியா போனா அவனையும் சில பேர் ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து மிஸ்டிக் ஆர்ட்ஸால உருவாக்கப்பட்ட ஸ்டாஃப் ஆஃப் லிவிங் ட்ரைபியூனல மோடோ காட்டுறாரு. அந்த மாதிரி பல மேஜிக் ரிலிக்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, ஆனா அந்த ரிலிக்ஸ் தான் அதோட மாஸ்டரை சூஸ் பண்ணும். அடுத்து ரெண்டு பேருமே பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து வாங் இல்லாதப்ப ஸ்டீஃபன் லைப்ரரிக்கு போறாரு, ஒரு புக்கை எடுத்து ஐயா ஃபகமோட்டோ பத்தி பாக்குறாரு. அங்க உள்ள ஐயா ஃபகமோட்டோவை
எடுத்து அவரோட கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த புக்ல போட்டு இருக்க மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஐயா ஃபகமோட்டோவால டைமை கண்ட்ரோல் பண்றாரு. அங்க உள்ள ஆப்பில பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்துக்குமே மாத்தி மாத்தி பாக்குறாரு. ஸ்டீஃபன் அதே ஸ்பெல்லால அந்த புக்ல உள்ள கிழிஞ்ச பேஜை திருப்பியும் வர வைக்கிறாரு. அந்த பேஜ்ல டொர்மாமு, டார்க் டைமென்ஷன் அண்ட் இட்டர்னல் லைஃப் பத்தி எல்லாம் போட்டிருக்கு. அப்ப அங்க ஏதோ வியர்டா நடக்க அந்த மோடோ வந்து தடுத்துறாரு. மோடோ டைமோட விளையாண்டா டைம்ல பிரான்சஸ் கிரியேட் ஆகும்னு ஸ்டீஃபனை வார்ன் பண்றாரு. மோடோ ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணதை யாராலையுமே பண்ண முடியாது, நீ மிஸ்டிக் ஆர்ட்ஸ்க்காகவே பிறந்தவன் சொல்றாரு. ஆனா இன்னும் ஸ்டீஃபனுக்கு அவரோட கை நடுக்கும் குறையிலன்றது வருத்தமா இருக்கு. ஸ்டீஃபன் நம்ம உண்மையா இங்க என்னதான் பண்றோம் கேக்குறாரு. அவெஞ்சர்ஸ் உலகத்தை பிசிக்கல் டேமேஜ்ல இருந்து காப்பாத்துறாங்க, சாசரஸ் மிஸ்டிக்கல் த்ரெட்ல இருந்து உலகத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. சாசரர் சுப்ரீம் அகமோட்டோக்கு அப்புறமா ஆயிரக்கணக்கான வருஷமா ஏசியன் ஒன் தான் சாசரர் சுப்ரீமா இருக்காங்க. அகமோட்டோ தான் அந்த ஐயா உருவாக்குனது, அதனாலதான் அந்த ஐயா அகமோட்டோன்னு சொல்றாங்க. அகமோட்டோ உலகத்தோட முக்கியமான மூணு இடத்துல சாங்டம்ஸ் உருவாக்குனாரு. அங்க உள்ள டோர்ஸ் மூலமா ஹாங்காங் சாங்டம், நியூயார்க் சாங்டம் அண்ட் லண்டன் சாங்டம்க்கு போக முடியும். மூணு சாங்டம்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு ஷீல்டா இருக்கு. சோ சாசரஸோட வேலை அந்த சாங்டம்ஸ பாத்துக்கிறது தான். அடுத்து ஸ்டீஃபன் டொர்மாமு பத்தி கேக்குறாரு. டொர்மாமு டார்க் டைமென்ஷன்ல அலையக்கூடியது, அத காஸ்மிக் கான்கரர், டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. டொர்மாமு எல்லா யூனிவர்ஸையுமே அழிச்சு டார்க் டைமென்ஷனுக்குள்ள கொண்டு போக நினைக்கும். அதுக்கு எர்த் மேல ரொம்ப நாளாவே ஒரு கண் இருக்கு. சோ அந்த திருடு போன பேஜை வச்சு கசிலியஸ் டொர்மாமுவை கான்டாக்ட் பண்ண போறான்னு சொல்றாரு. அதெல்லாம் கேட்ட ஸ்டீஃபன், நான் என்னோட கையை சரி பண்ணதான் வந்தேன், உங்க வார்ல சண்டை போட இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஜியோலாட்ஸ் திடீர்னு லண்டன் சாங்டம் அட்டாக் பண்றாங்க. அப்புறம் கசிலியஸ் மொத்தமா லண்டன் சாங்டம் அழிச்சிடுறாரு. அந்த பிளாஸ்ட்ல ஸ்டீஃபன் நியூயார்க் சாங்டம் டோரை தாண்டி வந்து விழுந்துடுறாரு. ஸ்டீஃபன் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வெளில வந்து பார்த்தா நியூயார்க்ல இருக்காரு. ஸ்டீஃபன் அந்த நியூயார்க் சாங்டம்குள்ள மூணு விண்டோஸ பாக்குறாரு. அது வழியா போனா அதுல தெரியற அந்த ரியல் பிளேஸ்க்கே போக முடியும். அந்த விண்டோல தெரியற லொகேஷனை கூட மாத்த முடியுது. நியூயார்க் சாண்டம் ஃபுல்லா ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் தேடி பார்த்தாலும் யாரும் கிடைக்கல. ஸ்டீஃபன் அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் கேப்பை பாக்குறாரு. அடுத்து வெளில வந்து பார்த்தா அங்க கசிலியஸ் வரம். அந்த நியூயார்க் சாண்டமோட ப்ரொடெக்டர் மாஸ்டர் டேனியலும் அங்க இருக்காரு. டேனியல் அந்த ஜியோலாட்ஸோட சண்டை போட கடைசியில கசிலியஸ் டேனியலை குத்திடுறாரு. அதை தடுக்க பார்த்தும் ஸ்டீஃபனால முடியல. ஜியோலாட்ஸ்லாம் ஸ்ட்ரேஞ்சோட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சு சண்டை போடுறாரு, அப்புறம் ஓடுறாரு. கசிலியஸ் அவரோட பவரால ஸ்ட்ரேஞ்ச தடுக்கிறாரு. ஸ்ட்ரேஞ்சும் ஜியோலாட்ஸோட சண்டை போடுறாரு. கசிலியஸ் அந்த இடத்த ரொட்டேட் பண்ணி ஸ்ட்ரேஞ்ச பொழந்து எடுக்கிறாரு. அப்ப ஸ்ட்ரேஞ்ச் பிளான் பண்ணி ஒரு ஜியோலாட் மேல குதிச்சு விண்டோ வழியா டெசர்ட்குள்ள தள்ளி விட்டுறாரு. அவன் உள்ள வர்றதுக்குள்ள விண்டோவை வேற லொகேஷனுக்கு மாத்திடுறாரு. இன்னொரு ஜியோலாட்டை இன்னொரு விண்டோ வழியா தூக்கி போட்டு லொகேஷனை மாத்துறாரு. கசிலியஸ் ஸ்ட்ரேஞ்ச துரத்த அவரும் வேகமா ஓடுறாரு. ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ரெலிக்க எடுக்க அதுக்கு கசிலியஸ் பயப்படுறாரு. ஆனா கசிலியஸ்க்கு ஸ்ட்ரேஞ்சுக்கு அதை யூஸ் பண்ண தெரியலன்னு தெரியுது. கசிலியஸ் ஸ்ட்ரேஞ்ச பொழந்து எடுக்கிறாரு. பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிச்சதுல கேப் உள்ள பாக்ஸ் உடஞ்சிடுது. அந்த கேப் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கேப் ஸ்ட்ரேஞ்ச் மேல அட்டாச் ஆகி அவரை பறக்கவும் வைக்குது. ஸ்ட்ரேஞ்ச் கசிலியஸ் அடிச்சு போட்டுட்டு ஒரு வெப்பனை எடுக்க போறதை கேப் தடுத்து இன்னொரு வெப்பனை யூஸ் பண்ண சொல்லுது. அந்த வெப்பனை ஸ்ட்ரேஞ்ச் எடுத்து கசிலியஸ் மேல தூக்கி போட அது அவரை நல்லா லாக் பண்ணிடுது. கசிலியஸ் இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஏஜ் ஆகும், அது அழியும், நம்ம சூரியனும் அழியும், நம்ம யூனிவர்ஸும் அழியும். ஆனா டார்க் டைமென்ஷன்ல டைமே இல்ல, எதுவும் அழியாதுன்னு பேசி பேசியே ஸ்ட்ரேஞ்சோட மனசை மாத்த ட்ரை பண்றாரு. ஏசியன் ஒன் நம்மளை சரி பண்றன்னு சொல்லி ஏமாத்துறா, ஒரிஜினல் பவரை அவன் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறான். எப்படி அவன் இவ்வளோ நாள் வாழ்றான்னு நினைக்கிறேன்னு ஸ்ட்ரேஞ்சிட்ட கேட்கிறாரு. அப்பதான் ஏசியன் ஒன் டார்க் டைமென்ஷன் பவர்ஸை யூஸ் பண்றாங்கன்னு ஸ்டீஃபன் தெரிஞ்சுக்கிறாரு. கசிலியஸ் டொர்மாமு தான் எல்லாரையுமே காப்பாற்ற போறதா நம்புறாரு. திடீர்னு ஒரு ஜியோலாட் போர்ட்டல் வழியா வந்து ஸ்ட்ரேஞ்ச குத்திட்டு கசிலியஸ காப்பாத்துறாரு. ஜியோலாட் ஸ்ட்ரேஞ்ச கொல்ல பார்க்க கேப் அவனை பிடிச்சி செம்மையா அடிக்குது. ஸ்ட்ரேஞ்ச் ஸ்லிங்ரிங்க எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணி போறாரு. டாக்டர் பால்மரை தேடுறாரு. பால்மரை ஸ்டீஃபனை பார்த்துட்டு உடனே ட்ரீட்மெண்ட்க்கு கூப்பிட்டு போறாங்க. ஸ்டீஃபன் மயங்கிறாரு. அப்புறம் பிசிக்கல் பாடியில இருந்து ஆஸ்ட்ரல் பாடி வெளில வருது. வெளில வந்த ஸ்டீஃபன் பால்மர் கிட்ட வந்து பேசி புரிய வச்சு அவரும் ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்றாரு. ஜியோலாட்டோ ஆஸ்ட்ரல் பாடிக்கு மாறி வந்து ஸ்டீஃபனை தேடி வந்து ரெண்டு
ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாறி மாறி அடி அடின்னு அடிச்சுக்கிறாங்க. ஜியோலாட் அடிச்சதுல ஸ்டீஃபனோட ஆஸ்ட்ரல் பாடி மயங்கிடுது. பால்மர் பல்ஸ் ரேட்டிங் குறையுதுன்னு ஷாக் கொடுக்குறாங்க. அந்த பவரால ஜியோலாட் ஆஸ்ட்ரல் பாடி தெரிச்சு பறக்குது. அதை பார்த்த ஸ்ட்ரேஞ்ச் பால்மர் கிட்ட வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி இன்னொரு வாட்டி ஷாக் கொடுக்க சொல்றாரு. பால்மர் ஷாக் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல ஸ்டீஃபனோட ஆஸ்ட்ரல் பாடிக்கு பக்கத்துல இருந்த ஜியோலாட் அப்படியே வெடிச்சிடுறாரு. அதனால ரியலாவும் ஜியோலாட் இறந்துடுது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கண் முழிக்கிறாரு. பால்மர் அந்த காயத்துல தையல் போடுறாங்க. ஸ்ட்ரேஞ்ச் முன்னாடி ஹாஷா பேசினதுக்கெல்லாம் பால்மர்ட்ட சாரி கேட்கிறாரு. கிறிஸ்டினால இவ்வளவு சேஞ்சஸ் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட நம்பவே முடியல. ஸ்ட்ரேஞ்ச் அவருக்கு நடந்த எல்லாத்தையுமே கிறிஸ்டின்கிட்ட சொல்றாரு. முதல்ல கிறிஸ்டின் அதெல்லாம் நம்பல. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் கிளம்புறாரு. கிறிஸ்டின் அந்த போர்ட்டல பார்த்ததும் தான் ஸ்ட்ரேஞ்ச் சொன்ன எல்லாத்தையுமே நம்புறாங்க. இதோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தோட பார்ட் டூ கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் த்ரீ வீடியோல சொல்றேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பை பை.